நம்ம பேசு தமிழா பேசு 2.0 சேனல் மேலும் வளரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் அதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பேசு தமிழா பேசு 2.0 உடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஜாயின் பட்டனோட இணைங்க. அது பேசு தமிழா பேசு 2.0 உடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவி பண்ணும். பேராசிரியர் ஜெயராமன் எவ்வளவு பெரிய போராளி தெரியுமா? எத்தனை வருஷமா மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்காரு தெரியுமா? அவரையே மிரட்டுறீங்க? நாம் தமிழர் கட்சி உங்களுடைய அறம்பரத்தனத்தை நிறுத்திக்கோங்க, இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி தனிமைப்படுத்தப்படும், சீமான் மேலேயே கை வைக்கிற நிலை வந்துடும் சொல்லிட்டோம். சீமான் பேச்சாளர் இருக்க போற இளைஞர்கள் தீவிரவாத பாதைக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. உடனடியாக சீமானை கைது பண்ணி சிறையில் அடைக்கணும், அதுவும் குண்டா சட்டத்துல. நாளைக்கு நாம் தமிழர் கட்சி தீவிரவாத இயக்கமா கூட மாற வாய்ப்புகள் இருக்கு. பாத்தீங்களா, அண்ணாமலையும் 100 நாள் வேலை திட்டத்தை எதிர்க்கிறாரு, சீமானும் 100 நாள் வேலை திட்டத்தை எதிர்க்கிறாரு. ஹென்ஸ் ப்ரூவ்டு NDK = BJP. அப்பவே சொன்னோம்ல, பிஜேபியோட பி டீம் தான் நாம் தமிழர்னு. இந்து விரோத ஆட்சிக்கு நடக்குது. திமுக ஆட்சி செய்யற இந்த மாநிலத்தில் மட்டும்தான் கோயில்கள் இன்னும் திறக்கப்படாம இருக்கு. இன்னும் கொரோனா பூச்சி அணி கட்டிங்களா, உடனடியா கோயில்லாம் திறங்க, இல்லனா மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடக்கும். ஐயா சொல்லுங்க, 13 ஜோக்கர் தானே கொடுத்தது? 13 இல்ல 32. ஐயா அந்த போராட்டத்தை இப்படிலாம் வந்து நீங்க கொச்சைப்படுத்தக்கூடாது சொல்லிட்டேன். போராட்டங்களால தான் வந்து இங்க மக்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. நீங்க போராட்டத்தை 32 இயக்கங்கள் சேர்ந்து போராட்டம் நடத்துறீங்க. 32 சேரே இல்ல, தொண்டர்கள் இல்ல. அது வந்து தலைக்கு ஒருத்தன் வந்திருந்தா கூட 32 பேர் வந்திருக்கணும். 32 இயக்கங்களுடைய அழைப்பை ஏற்று அங்க வந்து பெருந்திரளா மக்கள் வந்தது உண்மைதான். எப்படி பெருந்திரளா மக்கள் வந்தது உண்மைதான். மழை பெஞ்சிட்டு மழையில நனைஞ்சா என்ன போ, சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தா நீ தங்குவியா? கொரோனா டைம் வர. அதனால எல்லாரும் என்ன பண்ணாங்க, போராட்டம் கேன்சல் போல அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. டின்னர் டைம் வர. அதுக்கப்புறம் என்னாச்சு, மழை விட்டுருச்சு. சரி, அங்க இருந்த கொஞ்சம் நஞ்ச பேராவது சரி பிரஸ் பீப்பிள் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு 4-5 வார்த்தை பேசிட்டு போவோம். அவங்க வீடியோ எடுத்துட்டு போனாங்க, அதை ஷேர் பண்ணியாவது நம்ம பேச்ச நிறைய பேர் கேட்டுக்கோங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனாங்க. அதனால நீங்க யாருமே வரல, காலி சேர் கிடந்துச்சு, ரெண்டு நாய் உட்காந்துருந்துச்சு, அப்பெல்லாம் கிட்ட போன கூடாது. அந்த வீடியோ பார்த்தேன் ஐயா, பார்த்துட்டு இங்க பேசிட்டே இருக்காங்க எல்லாம், இப்படியே கேமரா திரும்புது. சரி, சிறியான கூட்டம் இருக்கும் போல அவன் இப்படி பார்த்துட்டு நான் கூட பிரண்டு போய் இப்படி திரும்புறேன். உங்க தொண்டர்களிடத்துல சரியான முறையான அரசியலை கத்துக் கொடுங்கள். இதற்கு பிறகு ஒவ்வொருவர் மீதும் சேருதான் யாருக்கு 32 ஜெயராமன் அவர்களுக்கு எதிராக நாம் தமிழ் கட்சிக்காரங்க கொலை மிரட்டல் விடுத்தாங்க, அவதூறாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் நடந்திருக்கு. ஜெயராமன் அவர்கள் தரப்புல இருந்தும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சு, நாம் தமிழ் கட்சிக்காரங்க தரப்புல இருந்தும் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. ரெண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணையில் இருக்குது. இந்த சமயத்துல தான் இந்த 32 இயக்கங்கள் சேர்ந்து வள்ளுவர் கூட்டத்துல சென்னையில போராட்டத்தை பண்ணாங்க. இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கறதே எங்களுடைய நோக்கம் இல்ல. ஒரு தனிநபரை ஒரு கட்சியை சேர்ந்தவங்க வந்து மிரட்டும் போது அதை எதிர்த்து யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஆனா அதை விட இங்க முக்கியமா பல பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப மாசங்களாவே கன்னியாகுமரியில இருந்து மலைகள் நொறுக்கப்பட்டு கேரளாவுக்கு அனுப்பப்பட்டு வருது. அதை எதிர்த்து போராடினீங்களானா? போராடல. நாங்க வந்த உடனே நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு திமுக சொன்னாங்க. ரத்து பண்ணாங்களா? பண்ணல. அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா? பண்ணல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேலத்துல விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி கம்பத்தை நட்ட விடாம அடிச்சு பல பேரை பயங்கரமா தாக்குனாங்க. அதை எதிர்த்து இதே மாதிரி 32 இயக்கங்கள் சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடத்தினீங்களா? மாபெரும் போராட்டம் நடத்தினீங்களா அப்படின்னா நடத்தல. இந்த பிரச்சனைகளெல்லாம் விட்டுட்டு ஒரு கட்சிக்கு எதிராக மட்டும் 32 இயக்கங்கள் சேர்ந்து சுற்றறிக்கை கொடுப்போம், அதுக்கப்புறம் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னா இது என்னன்னு எங்களுக்கு புரியல. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான். தமிழ்நாட்டில் பல கட்சிகள் அப்படிதான் இருக்கு ஐயா. அந்த காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கு தெரியுமா? ஆ, தெரியுமே. சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து இருக்கு அந்த கட்சி. நேற்று கூட யாரும் எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்களே. ஓகே, ஏன்னா மீத்து எனக்கு என்ன எதிர்த்து பேசினாங்களா? ஆ, இல்லை இல்லை, இந்த கூட மூலம் அணுகழி வருது அதெல்லாம் இல்லையா? இந்த மீனவர் தாக்கப்பட்டதுக்கு நீட்டு பசங்க இறந்துட்டாங்க. இல்லை இல்லை, யோ எதிர்தான் பேசுனீங்க? சீமான எதிர்த்து பேசினாங்கயா? ஏ, சீமான சாதாரண ஆளா? அவர் ஒரு பயங்கரவாதிங்க. ஒரு பயங்கரவாத இயக்கத்தை வந்து கட்டி எழுப்பிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில்.
அவருடைய பேச்சால் இளைஞர்களெல்லாம் ஈர்த்து அவர் தீவிரவாதி ஆக்கிட்டு இருக்காரு. அவரை எதிர்த்து பேசுறது எவ்வளோ முக்கியம் தெரியுமில்ல? இதை பற்றி பேசுறது ஒன்றும் இல்லை, சிம்பிளி வேஸ்ட். இந்த பிஜேபிக்காரங்க ஏதோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுலேயும் இன்னும் கொஞ்ச நாளில் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு எச்சரிக்கையெல்லாம் வர விட்டுருக்காங்க. அது என்ன கதை? அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்னும் கோயில்கள் முறையாக திறக்கப்படாமல் இருக்கான், அதை கண்டித்து ஒரு இந்து விரோத ஆட்சி இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு 12 முக்கியமான கோயில்கள் முன்னாடி போராட்டங்கள் நடத்திருக்காங்க. இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலை அப்படின்னா மாபெரும் போராட்டங்கள் அடுத்தடுத்தபடியும் நடக்கும் அப்படின்னு பாஜக தலைவர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கார். அண்ணாமலை அவர்கள் அதாவது கொரோனா பரவிட்டு இருக்கிற காலத்தில் கோயில்கள் வந்து முழு நேரம் இயங்க வேண்டாம் அப்படின்னா சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு கோயில்கள் வந்து இயங்கிட்டு இருக்குது. கொரோனா இன்னும் கொஞ்ச நாளில் சரியானதுக்கப்புறம் பழையபடி கோயில்கள் வந்து முழு நேரமாக இயங்க தான் போகுது, எப்பவும் எப்படி இயங்குமோ அந்த மாதிரி. அப்போ நீங்கள் வழக்கம் போல் போய் சாமியை தரிசனம் பண்ண தான் போகிறீங்க. அதுக்குள்ளே எதுக்கு இந்த அவசரம்? ஏன் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம்? போராடுறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது, இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் தேவை. அது ஒன்றும் இல்லையா, பிஜேபிக்காரங்க பிஜேபி கட்சி இது வரைக்கும் உருப்படியாக மக்கள் பிரச்சனையை பேசுகிற ஏதாவது போராட்டம் நடத்திருக்காங்களா? அப்படியே அவங்க வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தா அதுமாரி எதுவுமே நடந்திருக்காது. ஒன்று, இந்த விநாயகர் சதுர்த்தியை வச்சு ஒரு போராட்டம் நடத்துவாங்க, அந்த போராட்டத்தில் ஒரு கோஷம், 5 பைசா ஊருக்கு துலுக்கணன் ஊருக்கு, இப்படி ஒரு மதத்தினர் வந்து ஒரு வன்மத்தை கக்கிற மாதிரி, அந்த மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி, அதை ஏற்படுத்தி நம்ம எதனா ஓட் கெயின் பண்ண முடியுமா அப்படின்ற அரசியலை தான் பிஜேபி பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர, மக்கள் பிரச்சனையை பேசி பெட்ரோல் விலை உயர்ந்துருச்சு, இப்போ மீத்தேன், இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனை, நீட் தேர்வு, கூடங்கம் அணுக்கழிவு, இப்போ மலையை உடச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க கேரளாவுக்கு, கன்னியாகுமரியிலேருந்து, இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனையை பேசுகிற ஒரு போராட்டத்தை கூட பிஜேபி தமிழ்நாட்டில் எடுத்ததே கிடையாது, எடுக்க போகிறதும் கிடையாது. இதுதான் அவங்களுடைய வரலாறு. அவங்கள சொல்லி இது ஒன்றும் ஆக போகிறது இல்லை. என்னன்னா, சட்டீதர்கள் தான் அமைப்பில் வருதுன்னு சொல்லுவாங்களே, அவங்க சித்தாந்தமே மக்களுக்கான சித்தாந்தம் இல்லை அப்படின்னும் போது அவங்க மக்கள் பிரச்சனை பேசுகிற போராட்டம் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது வந்து நம்மளுடைய அறியாமை தான் நினைக்கிறேன். அவங்களும் இதுக்கும் கிளம்பி வராங்க, கோயிலை தர கூழு ஊத்து இப்படின்னு கலெக்ஷன் தான். விடுங்க, அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை, விடுங்க. அப்புறம் இந்த பிஜேபியும் நாம் தமிழரும் ஒன்று தான் அப்படின்னு இதை கண்டுபிடிச்சிட்டாங்களாமே, ஆதாரம்லாம் இருக்கான். ஏன்னா சீமானும் 100 நாள் வேலை திட்டத்தை எதிர்க்கிறாரு, அண்ணாமலையும் 100 நாள் வேலை திட்டத்தை எதிர்க்கிறாரு, அப்போ ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தை எதிர்க்கலை, அதில் இருக்கிற முறைகள் நடக்குது அது களையணும், அப்புறம் அந்த வேலையாட்களை விவசாய பணிக்கு ஈடுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் சீமான் அவர்கள் பேசியிருந்தார். இதை பாதி பேர் திருச்சி நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான பரப்புகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, இப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம். பிஜேபி சொல்கிறாங்க நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள் அப்படின்னு, திமுக சொல்கிறாங்க நாங்கள் இந்து விரோதிலாம் இல்லை, எங்கள் கட்சியில் இருக்கிற 90% பேர் இந்துக்கள் அப்படின்னு. இப்போ ரெண்டுத்தையும் ஒரே கட்சி வச்சுன்னு சொல்லிக்கலாமா, இல்லை ஒரே சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிக்கலாமா, இல்லை ரெண்டு பேரும் கூட்டுறவு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாமா, இது எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு சித்தாந்தத்தையும் ஒரு கட்சியும் ஒரு தலைவர் ஒரு தனிநபரை எதிர்க்கணும் அப்படின்னா இவ்வளோ கண்மூடித்தனமாக எதிர்ப்பீங்க அப்படின்றதுலாம் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஆனால் இது மக்கள் மத்தியில் எடுபட போகிறதே இல்லை. தொடர்ந்து அந்த கட்சியோடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது தேர்தல் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. உங்களுடைய கருத்து ஆக்கப்பூர்வமாக இல்லை அப்படின்றத மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும். இது ஏதோ ஒரு கட்சி ஒரு சித்தாந்தத்தை எதிர்த்து தான் தமிழ்நாடு அரசியல் மொத்தம் நகருதோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது. சந்தேகம் இல்லை, அதுதான் உண்மை. உண்மைதானா? நன்றி நன்றி. விடியல் பிறக்கவே இனி அமிழ்த தமிழும் ஆட்சி ஏறி சரிதம் படைக்கவே.